சாட்சிகளுடைய வாக்கு மூலம் தடயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யறது, அது மாதிரி ஆவணங்களை ஆராய்ச்சி செய்யறது, இந்த வந்து இன்வெஸ்டிகேஷன் டெவலப்மெண்ட் இந்த அடுத்த வாரம் எடுப்போம். இதெல்லாம் கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண பிறகு தடயங்கள்லாம் ஆதாரங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ண பிறகு கஸ்டடி எடுப்போம். அதனால் இனி போக போக வேறு ஏதாவது யாராவது இன்வால்வ் இருந்துச்சுன்னா, யாராவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா அப்போது உரிய நடவடிக்கை எடுத்துப்போம். விசாரணை முடிஞ்சிருச்சா? அவங்கள்ட்ட என்ன தொடர்ந்து விசாரணை இருக்கு? விசாரிச்சேன் இல்லை, இன்னும் ஒவ்வொன்றாப்போ நாங்கள் வந்து எண்ணிக்கையெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் எல்லா சைட்லேருந்து விசாரிப்போம். சொன்ன மாதிரி சாட்சிகள் ஆவணங்கள் எல்லாம் பார்க்கறது, சில தடயங்கள்லாம் பார்க்கறது, இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து எல்லாம் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணி, அதில் வந்து ஏதாவது வேறு ஏதாவது புது புது ஏதாவது இது வந்துருச்சுன்னா, தகவல் வந்துருச்சுன்னா அது மேலே ஆக்ஷன் எடுக்கும். சார், கைது நடவடிக்கைலாம் முடிஞ்சா சார்? சார், இதுவரை கைது நடவடிக்கை முடிஞ்சதா சார்? அதை பற்றி உங்கள்கிட்ட புகார் அளித்து அந்த புகார் எடுத்துருக்கீங்களா? கைது நடவடிக்கை நம்ம முடிஞ்சுதா தொடருமா சார்? சொன்னேன், விசாரணை என்னைக்குமே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தொடர்ந்து நடந்து கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகுதான் ஒரு இறுதி ஒரு முடிவுக்கு வர முடியும். இறுதி முடிவுக்கு வர வரைக்கும் யாரும் ஒன்றும் கமிட் பண்ண முடியாது. என்ன நடக்க போகிறது, என்னென்ன என்ன இருக்குதுன்னு அது நம்ம விசாரணை போக போதான் தெரியும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.